நமஸ்காரம். நமஸ்காரம். நான் ஸ்ரீனிவாசன் ராதாகிருஷ்ணன் இதுல இருந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். சரி. ரொம்ப ரொம்ப காலமா உங்களுடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படித்து கொண்டிருக்கேன். சரி. நானும் ரமணருடைய தியான வழியில எல்லாம் முயற்சி பண்ணினவன். மேற்கொண்டு பல மார்க்கங்களையும் ஆராய்ச்சி செய்து ஒரு வாழ்க்கை முறை. நான் இப்ப 78 வயசு. எனக்கு 23 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்திருக்கேன். உங்களுடைய தத்துவம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. சரி. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்லாத விஷயம், பிரவாகத்துல எல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு, அதை பார்த்து கொண்டிருக்கணும், அதுல இருந்து எதையும் எடுத்து கையில எடுத்துட்டு அதை எடுத்துடக்கூடாது, விட்டுடணும், எதையும் விட வேண்டியதுதான், அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லைங்கிற அந்த தத்துவம் கரெக்டா புரியுது. அதுல வந்து அந்த ஈகோவும் அடிச்சுன்னு போயிடும் பிரவாகத்துல அப்படின்னு அந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னாரு. சில பாயிண்ட் எல்லாம் வந்து இந்த ரிசர்ச் பண்றதுனால எனக்கு புரியுறது, அது சொல் யாரும் சொல்லாத சில பாயிண்ட்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப கேட்க, ஐ மீன் எனக்கு பல தெளிவுகளை கொடுத்துருக்குது. சரி. அது வந்து நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு நான் நன்னாவே புரிஞ்சுட்டேன். நீங்க சொன்னது அத்தனையும் நன்னாவே புரிஞ்சுட்டேன். ஆனால் என்னுடைய மனநிலையில வந்து குடும்ப சூழ்நிலையும் இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கு, இந்த வைரஸ் இருந்ததுனால குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து எப்பயுமே மனச பாதிச்சுட்டேதான் இருக்கு. நான் அதுல இருந்து வெளிப்பட்டு இருந்து நின்றாலும் இருந்தாலும் அது ஓரளவுக்கு உள்மனத்தில் பாதிச்சுதான் இருக்கு. அதான் அதுதான் என்னுடைய தற்போதைய நிலைமை. ஞான வழியில நீங்க சொன்னதெல்லாம் நானா புரிஞ்சுட்டேன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் நானே. அதனால என்னுடைய ஞான அனுபவங்கள் எதுவும் பெரிதாக ஒன்றும் ஏற்படவில்லை. அதனால அது ஏற்படலையேங்கிறத பத்தி கவலையும் படலை நான். நீங்க சொன்னது புரிஞ்சுட்டு தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தாக்கறச்ச கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. உங்களை நேரம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதாவது அகத்தை பொறுத்த அளவுல இப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் எதிரிகளோட போராடுறதுக்கு நம்மளை தயாரா வச்சுக்கிறது வந்து ஒரு வீரம்னு நம்ம சொல்றது. நம்ம சாத்திரம் நம்ம சாதாரணமா சொல்றது வந்து வீரம்னு சொன்னா எதிரிகளுக்கு பயப்படாதபடி எதிரிகளை எதிர்த்து போராடுறத வந்து வீரம்னு சொல்லுவாங்க. மனசுல வந்து உள்ள இன்பத்தையும் துன்பத்தையும் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு இயற்கையா எடுத்துக்கிடுறத வந்து தீரம்னு சொல்றது. அந்த தீரம்ங்கிறது தான், தீரம்ங்கிறது தான் நம்ம ஆன்மீகத்துல உள்ள பரிபாஷை. மூணு தடவை சொல்லிடுவேன் எல்லாத்துக்கும் நான். சரி சரி. இப்ப மொத்தம் எதுவுமே நாம சொல்றது வந்து எல்லா உணர்வுகளுமே அது வந்துட்டு அதுவாகவே போயிருது. அதுக்கு மொமெண்ட்ரி தான், எல்லா உணர்வுமே மொமெண்ட்ரி தான். இப்ப இந்த கொரோனா ப்ராப்ளம் இருக்கு, மற்ற ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா இந்த சூழ்நிலையில ஒரு பயம் வர்றது இயற்கை தான். அதுல ஒன்னும் தப்பு கிடையாது. வரக்கூடியதான் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அப்புறம் அதை நீங்க டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வரக்கூடியது வந்திருக்கு, அது வந்துருக்கெல்லாம் ஏற்கனவே வந்ததெல்லாம் போயிட்டே தான் இருக்கு. அகத்தப்புறத்துல எல்லாம் வந்ததெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு கவனம் என்னன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணுங்கிறதுலதான் கவனம் இருக்கணுடைய. பயம் வந்துட்டுங்கிறதுனால நம்ம அப்படியே பயத்தோடய உட்காந்துருக்கணும்லாம் ஒன்றும் இது கிடையாது. சரி, பயம் வருது, இயற்கையானது வருது, வரக்கூடியதான் வந்திருக்குங்கும் பொழுது அது அதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. இப்போ இந்த வந்தா வா போன்னு சொல்லி விட்டுட்டு செய்யறதுக்கு என்னங்கிறத மட்டும் கவனத்து சார். செய்யறதுக்கு அங்க இப்போ நமக்கு ஃபிசிக்கலாம் செய்யறதுக்கு ஒண்ணுங்களா, சைக்கலாஜிக்கலாம் செய்யறதுக்கு ஒண்ணுங்களேன்னு சொன்னா நம்ம அமைதியா இருந்துருங்க. நம்ம இப்போதைக்கு நம்மளை வந்து பிசிக்கலா பாதுகாத்துக்கிடுங்க, அவ்வளோ. சைக்கலாஜிக்கல் அவசியம் இல்லை. நேச்சுரலாவே எனக்கு ஒரு பிளாங்க் மைண்ட் உண்டு. மைண்ட் வந்து ரொம்ப நிறைய எண்ணங்களோ தாட்களோ வந்து மோதுறது கிடையாது. சில சமயம் ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கும்.
அது என்னுடைய நேச்சர் சுபாவம் அப்படியே இருக்குது. இப்ப வந்து இது பிரவாகங்கிறத எப்படி பாக்குறது அதை எனக்கு புரியல. இல்ல பிரவாகம் எப்படி பாக்குறது, தோன்றினதெல்லாம் மறைறதுக்கு பேர் தான் பிரவாகம். அதாவது தோன்றது இப்ப எல்லாமே வந்து இப்போ ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு கணந்தோறும் புது தண்ணீர் தான் அங்க இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு போன கணத்துல இருந்த தண்ணி இப்ப அங்க கிடையாது, ஒரு கணந்தோறும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கிறதுனால. அதே மாதிரி மனசுமே வந்து பிரவாகம் மாதிரி மூமெண்ட் பை மூமெண்ட் புது அனுபவங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம தினப்படி செய்யற காரியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பல காரியங்கள் தினம் செய்யறோம் தினப்படி காரியங்கள், அதுவும் பிரவாகத்தை சேர்ந்தது தானே? இல்ல அது வெளியே உள்ள புறக்காரியங்கள்லாம் பிரவாகத்துக்கு சம்பந்தம் கிடையாது, மனம் மட்டும்தான் பிரவாகத்தோட சேர்ந்து. மனம் மட்டும், மனத்துக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களும் அனுபவங்களும் தான், அனுபவங்கள் மட்டும்தான். ஆமா, அது பிரவாகத்துல இருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? அது பிரவாகத்துலதான் இருக்குது, நாம வந்து உண்மையில அது அப்படித்தானே இருக்க முடியும். ஏன்னா அங்க வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசுதான், ஒரே இதுதான் ரிப்பீட்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோடைய நம்ம ரிப்பீட்டடாகாம நம்ம பாத்துக்கணும். சிலதெல்லாம் நம்ம வந்து அதோட சண்டை போட ஆரம்பிச்சோம்னா ரிப்பீட்டடா இருக்குது, சுதந்திரமா விட்டுட்டு வந்தோம்னா அது போயிட்டே இருக்குது, தோண்டி மறைஞ்சு போயிட்டே இருக்கு, இல்லைன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. நாங்களும் ஒரு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்களை ஃபேஸ்புக்ல, விட்டுடுறதுன்னா என்னன்னு கேட்டேன். சரி, போயிட்டே தான் இருக்கு. நாம விடணும்னு நினைச்சாலுமே கூட அது விடுறது கிடையாது, நம்ம விடணும்னு நினைச்சா கூட தப்புதான். அதுவும் தப்புதான் இல்லையா, அது பாடு போயிட்டு இருக்கு. ஆமா, அது அதுவா நாம வந்து ஆற வந்து ஓட விடணும்னு நம்ம சொல்ற மாதிரிதான், ஆற எதுக்கு ஓட விடணும், அதான் ஓடிட்டு தானே இருக்கு. ஆமா, ரொம்ப நன்றி, உங்களை பார்த்து பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த சூம் நீங்க ஏற்பாடு பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உங்க ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வேலை செய்யறாங்க, ரொம்ப நன்னாவே இருக்கு. உங்களுடைய ஃபேஸ்புக்கும் நான் நன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் காலம்ஸ் எல்லாம். எனக்கு ஒன்றும் அதிகமா கேட்கறதுக்கு ஒன்றும் அதிகமா ஒண்ணும் இல்லை, ஏன்னா நானே ஆராய்ச்சி பண்ணி நீங்க செய்ய சொன்னதெல்லாம் எனக்கு புரியறதுனால. சரி சரி சரி, ரொம்ப நமஸ்காரம் உங்களுக்கு, உங்க ஆசீர்வாதம் வேணும். நமஸ்காரம், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க நீங்க. சின்ன வயசுல இருந்து ரமணர் எனக்கு புரியாத, ரமணர் வந்து உள்ள பாக்க சொன்னது பாத்துட்டு இருந்தேன். அவர் வந்து எப்ப நீ கண்டுபிடிக்கலாம்னா, ஒண்ணு முழிச்சுக்கச்ச இல்ல தூங்க போகச்சே யூ கேன் பி இன் த டச் வித் ஆத்மானர். நான் அந்த தூங்க போச்சே பாத்துட்டே இருந்தேன். தூங்க போச்சே பார்க்கும் போது தினம் அந்த ஒவ்வொன்னு வரைச்சியும் அது எங்க இருந்து வருது சோர்ஸ் பார்த்து 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 கொஞ்ச நாள்ல அந்த தூங்க போச்சே எனக்கு அந்த மைண்ட் வந்து டொம்னு ஒரு சத்தத்தோட உள்ளுக்குள்ள போய் உழும். அது நான் தூங்க எனக்கு ஒன்னும் தெரியாதோண்டு, விஷயம் எல்லாம் ஒன்னும் தெரியாதோண்டு, ஓ ஐ அம் கோயிங் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போறேன். ஆனா நான் நினைச்சுப்பேன், அதான் டொம்னு சத்தம் கேக்குறதே பக்கத்துல தூங்குறவாள் முழிச்சுருவாளே அப்படின்னு நினைச்சுப்பேன். அந்த மைண்ட் ஒரு கல்லு மாதிரி போய் டொம்னு உழும், தூங்க போச்சே. அதோட அதை அப்படியே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் அது ரொம்ப ஈஸி, பின்னாடி எப்போ வேணா வந்துக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஆனா அது இப்ப இப்ப தெரியல. அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தாதா பகவான்கள்ல அவங்க இதுல அவங்க ஞானம் எடுத்துட்டு இருக்கோம். அதுல அவங்க வந்து ஞானம் அதாவது டூ ஹவர்ஸ்ல அவங்க வந்து ஓரளவுக்கு சப்டில் ஈகோ எடுத்துடுறாங்க, நோ மோர் கர்மா, இனிமே நம்மளை பிணைக்காம அளவுக்கு பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம பண்ண பாவங்கள் நம்முடைய வினைகள் எல்லாம் அது மட்டும் கழியும், அது கழியிட்ட பாத்துட்டு இருக்கணும். நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முயற்சி பண்ண வேணான்றாங்க. நீ உன்னுடைய சுபாவத்துல இரு, அது உனக்கு என்ன வரணுமோ அதெல்லாம் பிரவாகம், நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரவாகம் வந்து போயிட்டே இருக்கும், அதை நீ விட்டு பாத்துக்கோ. நீ அதை பாரு, நீ தனியா இருந்து பாரு. நீ வந்து இப்ப ஆத்மா, இப்போ நீ ரமாவை பார்க்கணும், ரமா என்ன பண்றா, ரமா எப்படி யோசிக்கிறான்னு பார்த்தாலே போறோம், அதுல பாவம் எல்லாம் போயிட்டே வரும், அதெல்லாத்தையும் வரும்.
அப்படின்ட்டு அந்த செல்ஃப் ரிலேஷன் குரூப்ல அதுல இருக்கும்போ அது பண்ணிட்டு இருக்கோம். அத வந்து ரமாவை பாக்கணும், அப்புறம் அப்புறம் எதிர்க்க வந்து நம்ம ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் இன்னொருத்தருக்கு வரும் வந்தா உடனே அதுக்கு பிரதிகிரமன் பண்ணணும், பரிகாரம் நம்ம பிரதிகிரமன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுடைய ஆத்மாக்கு நம்மளுடைய எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ரமா பாவ் மனசு இது எல்லாத்தையும் கர்மா எல்லாவின் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்க ஒண்ணு இல்லை அவங்க மேல எனக்கு அவங்களுக்கு தப்பா நினைச்சு தப்பு அது ஏன்னா அவங்க பண்ணல, இது வந்து பாடி வந்து ஒரு பொம்மை மாதிரி கொடுக்குற பொம்மை மாதிரி அதனால பாடி வந்து பண்ண முடியாது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சப்டில் மைண்டோட அந்த வாசனைகளால அவங்க பம்புற மாதிரி அவங்களுக்கு அந்த கயத்துல என்னென்ன சுத்தி இருக்கோ அது மாதிரி சுத்துறாங்கன்னா அவங்க மேல தப்பு கிடையாது, உள்ளுக்குள்ள சுத்தாத்மா தான் இருக்கு. மத்தவங்க ஃபால்ட்லெஸ்ஸா பாக்கணும், தாதா பகவான் நல்ல முக்கியமான விஷயம், மத்தவங்கள ஃபால்ட்லெஸ்ஸா பாக்கணும். World is justice. யாரையும் தப்பு பார்க்க கூடாது, நம்மளதான் பார்க்கணும். நம்மளுக்கு எந்த கஷாயத்தினால வருது, காம கோத லோப மோக மதம் எந்த காரணத்தினால மத்தவன் மேல வெறுப்பு வருது தப்பு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நம்மளதான் உள்ளுக்குள்ள போய் அதை பார்த்தா போறோம் அப்படின்னு இருக்காரு அவரு. அதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களை பிளஸ் பண்ணணும். சரி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு நீங்க போற வழி சரியா இருக்கா? இல்ல நீங்க நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை பிடிச்சுக்கிடுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க நம்ம ஸ்கூல்களையும் கொஞ்சம் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு சரி சரி சரி. நமஸ்கார்.